இருபதே நிமிஷத்தில் உண்மை சம்பவத்தின் அடிப்படையாக வைத்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்கிறாங்க. மேபி இது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ உண்மை சம்பவம் சொல்லிட்டாங்க. இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீனில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கு ஒரு கால் வரும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கையை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு தான் ஒரு ப்ராஸ்டியூட்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டரும் கேமராமேனோடு அவங்கள போய் சந்திப்பாங்க. போன இடத்துல தான் தன்ஷிகா இருப்பாங்க. ஸோ இதில் தன்ஷிகா தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் அப்பாவுக்கு செல்ல மகளாக வளர்ந்துருப்பாங்க. காலேஜுக்கு போகிற இடத்துல வேறு ஒரு ஜாதி பையனை காதலிப்பாங்க. ஸோ வீட்டுக்கு போயிருந்து ஓடி போய் கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க லைஃப் ஸ்மூத்தாக தான் போகும். சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது நாலு பேர் கொண்ட கும்பல் அவங்கள வெட்டிடுவாங்க. இதில் பொண்ணு மட்டும் பொழைச்சிப்பா, பையன் செத்துருவான். ஸோ இது யார் செஞ்சதுன்னு பார்த்தா தான் அப்பா தான் சொல்லிட்டு ஜாதி வெறியில் கொலை பண்ணியிருப்பாருன்றது பொண்ணுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் பேப்பர்லேயும் சரி டிவிலையும் சரி வருது. இது ஒரு உண்மை சம்பவம் தான், நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ரெண்டு பேர் காதல் ஜோதி ரெண்டு பேரை வந்து பட்டப்பகலில் வெட்டினாங்கன்னு சொல்லுவாங்களேன், அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் அதுக்கப்புறம் காலம் போன போக்கில் எல்லாம் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட லைஃப் என்னாச்சுன்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்டாக மாறிடுறான். எதுக்காக தான் இப்படி மாறணுன்றது அவளே காரணமும் சொல்லுவாள். அதாவது கீழ்ச்சாதிகாரன் தான் பொண்ணை தொடக்கூடாதுன்றதுனால கொலவெறி தாக்குதல் பண்ணத அப்பாவுக்கு ஒரு பாடம் புகுத்தணும்ன்றதுனால ப்ராஸ்டியூட்டாக மாறி இருக்கிறான். இப்போ ப்ராஸ்டியூட்டாக மாறினதுக்கப்புறம் பல பேர் தன் பொண்ணை தொடர்றதை தெரிஞ்சு ஜாதி வெறியும் மத வெறியும் எங்கே போகுதுன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறா. அது மட்டும் இல்லாமல் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அவங்கவுங்க மனசு விருப்பப்படி வாழ விடுங்கன்ற மாதிரியும் அப்புறம் முடிச்சிருப்பாங்க. தன்ஷிகா ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அப்படியே ரியலிட்டியாக நடக்கிற ஸ்டோரியை சொல்கிற மாதிரியும் கூடவே இருக்கிற அந்த எமோஷ்னல் சென்டிமெண்ட் அழுக எல்லாமே சூப்பராக இருக்கும். 20 நிமிஷத்தில் ஒரு நச்சுன்னு ஒரு எமோஷ்னலாக சொல்லியிருப்பாங்க. டைம் இருந்தால் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.